குட் ஈவினிங் டு ஆல். நாங்க யூனிட் டூ சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சு கொண்டிருக்கிறோம். யூனிட் டூல வந்துட்டு நாங்க நாலு செக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்டா வந்துட்டு கலவட்டம், ஒடுக்கற் பிரிவு, அதே மாதிரி கலப்பிரிவுல நடக்கிற தவறுகள் சம்பந்தப்பட்ட பகுதியை வந்துட்டு பார்த்திருந்தோம். அந்த செக்ஷனுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கு நாங்க தொடர்ச்சியாக வந்துட்டு உருவாக போறது வந்துட்டு 2.5ல அனுசர்வ சக்தி தொடர்புகள் என்ற பகுதி. உங்களுக்கு நோட்ஸ் இன்னும் அனுப்பலனா நாளைக்கு வந்து அனுப்பு, இப்போதைக்கு கவனிச்சு கொள்ளுங்க. நாளைக்கு ரிசோர்ஸ் புக் இருக்கும்னா பார்த்து கொடுங்க. உங்களுக்கு நோட்ஸ் வந்து நாளைக்கு அனுப்பி விடுறேன், இப்ப நோமெல்லாம் பார்த்து கொடுங்க. ஸோ இந்த 2.5 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன விடயங்கள் தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படும் வேண்டாம், மிக மிக முக்கியமாக நாங்கள் கதைக்கப்படுற விஷயம் இந்த அகவெப்ப தாக்கம், புறவெப்ப தாக்கம் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதோடு சம்பந்தப்பட்டதாக வந்துட்டு ஓகே இந்த அணுசப சக்தி மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்துட்டு ஆரம்ப கட்டமாக வந்துட்டு கலைக்கப்படுறோம். அணுசபம்டா என்ன? ஓகே அதே மாதிரி வந்துட்டு இந்த அணுசபத்துல ரெண்டு வகைகள் வந்துட்டு இருக்கு, உட்சபம் அவசபம் என்று சொல்லி. ஸோ அதுகள் சம்பந்தப்பட்ட பகுதிகளை வந்துட்டு நாங்க வந்துட்டு கலைக்கப்படுறோம். ஸோ முதலாவது நாங்க கலைக்கப்படுறது இந்த அணுசபம் சம்பந்தப்பட்ட பகுதி. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இரண்டாவதாக வந்துட்டு நாங்க ஏடிபி தொடர்பாக வந்துட்டு கதைக்கப்படுறோம். ஸோ ஏடிபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நாங்க கதைச்சிருந்தோம் நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத, சாரி நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத ஒரு நியூக்ளியோரைட் சொல்லி கதைச்சிருந்தோம். ஸோ அந்த ஏடிபியினுடைய கட்டமைப்பு வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்குது, அதே மாதிரி என்னென்ன நிகழ்வுகளுக்கு வந்துட்டு ஏடிபி வந்துட்டு அவசியம், எதுல அவசியம் இல்லாத சம்பந்தமாக வந்துட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, நொதியம் சம்பந்தமாக வந்துட்டு கதைக்கப்படும். தொடர்ச்சியாக ஒளித்தொகுப்பு, ஒளித்தொகுப்பு இறுதியாக கனச்சுவா, இதோட யூனிட் டூ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுக்குரிய பகுதியை தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க 2.2 and 2.1, 2.2, 2.3 மூணுமே பாஸ்ட் பேப்பர்ஸ் வந்து முடிச்சுதான் வந்தோம். பட் 2.4க்கு வந்து நாங்க பாஸ் பேப்பர் பார்க்கல, 2.5ஓட சேர்த்துதான் வந்துட்டு விட்டுருக்கிற படியா நாங்க 2.5 பார்த்துட்டு அதுல ஃபுல் பாஸ் பேப்பரையும் வந்துட்டு கதை. சரி, ஸோ அந்த வகையில வந்துட்டு பாருங்க, ரிசோர்ஸ் புக் இருக்குன்னா ரிசோர்ஸ் புக்கை பார்த்து கொடுங்க, அப்படி இல்லாடி கவனிச்சு கொடுங்க. ஸோ நாங்க இன்னைக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு ஆரம்பிக்க போற பகுதி வந்துட்டு முதலாவது பகுதியாக வந்துட்டு கதைக்க போறது இந்த அணுசபம்டா என்ன. நாங்க அங்க அங்க வச்சும் நார்மலா வந்துட்டு கதைச்சிருக்கோம் இந்த அணுசபம் தொடர்பான பகுதி. ஓகே இங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்துட்டு படுக்கும். ஓகே ஸோ இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்துட்டு பார்த்து கொள்ள போறோம். அந்த வகையில முதலாவது நாங்க பார்த்து போற விஷயம் அணுசபம்டா என்ன, அணுசபத்தின டெபினிஷன். ஸோ இது அடிக்கடி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்துட்டு வார கேள்வி, அணுசபம்டா என்ன. நாங்க அங்க வச்சே கதைச்சிருக்கோம் அதே டெபினிஷன் தான். என்னது, உயிரிகளில் நடைபெறுகின்ற அனைத்து ரசாயன தாக்கங்களினதும் கூட்டு. நாங்க அங்கேயும் அதே டெபினிஷன் தானே கதைச்சிருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் வந்துட்டு கதைக்கப்படுறோம். அதாவது நாங்க ஷோர்ட்டா சொல்லணும்டா, எங்களோட உடம்புக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, நாங்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு அணுசபம், மெட்டபாலிசம் சொல்லி சொன்னோம் ஆங்கிலத்துல. பின்ன அது ஒரு ஹைலைட் பண்ணி வச்சு கொடுங்க. நம்மள்ட்ட அந்த கேள்வியை வந்துட்டு அவைய ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வந்துட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அணுசபம்டா என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ உயிரிகளில் நடைபெறுகின்ற அனைத்து ரசாயன தாக்கங்களினதும் கூட்டுக்கு சொல்ல போற பேர் தான் வந்துட்டு அணுசபம் சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது நாங்க கதைச்சிருந்தோம் இந்த அணுசபத்தினுடைய வகைகள் வந்துட்டு என்னன்னு சொல்லி அங்க வச்சு இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். ஏன்னு ஸோ அணுசபத்தினுடைய வகைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குன்னு சொல்லி கதைச்சிருந்தோம். ஒன்றுக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னது, உட்சேபம். ஓகே ஒன்றுக்கு நாங்க சொல்ல போற பேர் உட்சேபம். அதே மாதிரி வந்துட்டு இன்னும் ஒன்றுக்கு நாங்க அவசரம். நாங்க முதலாம் பாடம் வந்துட்டு படிக்க கூட வந்துட்டு நார்மலா இது தொடர்பாக வந்துட்டு விளக்கி வச்சிருக்கோம். உற்சவம் என்ன, என்ன அவசவம் என்ன, ஷோட்டா. சோ நாங்க கதைச்சிருக்கோம் என்ன உற்சவம் சொல்லி சொன்னா, தொகுத்தல் தாக்கமாக வந்துட்டு உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் உற்சவம் வந்துட்டு எப்படியான ஆக்களாக வந்துட்டு இருப்பாங்க, தொகுத்தல் தாக்கமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அவசரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, உடைத்தல் தாக்கங்களாக வந்துட்டு இருக்கு. அது என்ன தொகுத்தல் தாக்கம், அது என்ன உடைத்தல் தாக்கம் பார்த்தோம்டா. பாருங்க உற்சவத்தை பொறுத்த வரைக்கும்
சின்ன மூலக்கூறுகள்ல இருந்து, ஓகே, சின்ன மூலக்கூறுகள்ல இருந்து பெரிய மூலக்கூறுகள் துவக்கப்படுறதாக வந்து இருக்கு. சின்ன மூலக்கூறுகள்ல இருந்து பெரிய மூலக்கூறுகள் துவக்கப்படுறதாக வந்து இருக்கும். சோ இப்படி இதைத்தான் தொகுப்பு தாக்கம் சொல்லி சொல்லுவோம். சோ இந்த தொகுப்பு தாக்கங்களுக்கு நாங்க சொல்லக்கூடியவே தான் உற்சவம். உதாரணமாக எல்லா தொகுப்பும் வரும், காவோரேட்டு தொகுப்பு, பிரத தொகுப்பு, என்ன ஒளி தொகுப்பு, ஓகே, எல்லாமே வந்து தொகுப்புன்ற வார சிந்தசன் எல்லாமே வந்து உற்சவமா இருக்கு. அவசவம் அப்படியே ரிவர்ஸ், அவசவம் அப்படியே ரிவர்ஸ், அதாவது உடைத்தல் தாக்கங்களாக வந்து இருக்க போகுது. ஓகே, உடைத்தல் தாக்கம் என்ன சொல்ல போறோம், அதாவது பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக வந்துட்டு மாற்றப்படும் வேண்டாம். பெரிய மூலக்கூறுகள் எல்லாமே உடைக்கப்பட்டு சின்ன சின்ன மூலக்கூறுகளாக வந்துட்டு மாற்றப்படும் சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது, அவசேவம் சொல்லி சொல்லுவோம். அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு அவசேவம் சொல்லி சொல்ல போறோம். கிளியரா இந்த உற்சவம் என்ன, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவசேவம் என்னன்ற விஷயத்த வந்துட்டு கிளியரா வந்துட்டு விளங்கி வச்சு போடுவோம். உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல போறோம், சின்ன மூலக்கூறுகள் இருந்து பெரிய மூலக்கூறுவான்னு உற்சவம், பெரிய மூலக்கூறுகள் உடைஞ்சு சின்ன மூலக்கூறுகள் வாருது அவசரம். சோ இந்த உற்சவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ்க்கு ஏடிபி தேவைப்படும், அணுசேவ சக்தி வந்துட்டு ஓகே தேவைப்படும். அந்த ரியாக்ஷன் இப்ப ஒரு புரித தொகுப்பு நடக்கணும்னா ஏடிபி தேவை, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா காவிரி தொகுப்பு நடக்கணும்னா ஏடிபி தேவை, ஒளி தொகுப்பு நடக்கணும்னா ஏடிபி தேவை. எப்பயுமே தொகுப்பு தாக்கங்கள் நடைபெறுவதற்கு, தொகுப்பு தாக்கங்கள் நடைபெறுவதற்கு வந்து ஏடிபி வந்துட்டு அவசியமாக இருக்கும். தொகுப்பு தாக்கங்கள் நடைபெறுவதற்கு ஏடிபி வந்துட்டு அவசியமா இருக்கும். அதே நேரம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த உடைத்தல் தாக்கங்களின் போது ஏடிபி வந்துட்டு விளைவாக்கப்படும். பொதுவா உடைத்தல் தாக்கங்களின் போது பொதுவாக வந்துட்டு ஏடிபி வந்து விளைவாகப்படும். இதுக்கு ஏடிபி தேவை, அங்க வந்துட்டு என்னது ஏடிபி வந்து விளைவாக்கப்படும். சோ இதுகள் தான் வந்து பேசிக்கானது. ஓகே பாப்போம், உடைத்தல் தாக்கங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. அப்போ அவசர தாக்கங்களுக்கு உதாரணம், நல்ல உதாரணம். இப்ப இதுக்கு நாங்க எக்கச்சக்கமான உதாரணம் சொல்லலாம், முடி தொகுப்பு, காவிரி தொகுப்பு, புரத தொகுப்பு, எல்லா தொகுப்புமே வந்துட்டு உற்சவமா இருக்கு. சோ அவசரமாக வந்துட்டு அமைகிறாங்க. உதாரணம் அதாவது உடைத்தல் தாக்கம், பெரிய மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சின்ன மூலக்கூறுகளாக மாற்றப்படுறது. சோ நாங்க என்னத்தை சொல்லலாம், கலச்சுவாசத்தை வந்துட்டு சொல்லக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். 2004 சம்திங் நினைக்கிறேன் ஒரு கொஸ்டின் வந்துட்டு போட்டவங்க பாஸ் பேப்பர்ல, நாங்க அங்க வச்சு அதுக்கு ஏற்கனவே செஞ்சிருக்கோம். 2.1 பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள வச்சு அங்க வச்சு அது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா, பின்வருவனவற்றுள் எது உற்சவத்துக்குரிய தாக்கம், எது அவசரத்துக்குரிய தாக்கம் என்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்தது. சோ அது அதுக்கு வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் வந்த கேள்வி, திரும்ப அப்படியான ஒரு கொஸ்டனுக்குள்ள வந்துட்டு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2025 வச்சாங்களுக்கு வந்துட்டு சான்சஸ் குறைவா இருக்கு, உங்களுக்கு 2026 வந்துட்டு சான்சஸ் கூட. ஓகே, 2026 ஆகளுக்கு என்னன்னா இந்த தரம் ஏடிபில கண்டிப்பா கேள்வி இருக்கு. 2024 வச்சாங்களுக்கு 2025 வராது, 2026 வரும், திரும்ப 2 வருஷத்துக்கு ஒரு தரம் ரொட்டேட் ஆகுறது. அதே மாதிரி 2020 ஒரு வேளை இந்த தரம் வரலன்னு சொன்னா 2025 ஆகளுக்கு வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஏடிபி அந்த அனுசம செக்ஷன்ல இருந்து கேள்வி. ஓகே, நான் இப்ப உங்களுக்கு கன்செப்ட் உள்ளங்கிட்டு தானே, அதாவது உற்சவம் என்ன, அவசவம் என்ன, உற்சவம் துவக்கப்படுறதாகட்டும், அவசரம் உடைக்கப்படுறதாகட்டும். ஓகே, நான் சில தாக்கங்கள் நடக்கிறேன். ஓகே, உற்சவம் சொல்லிச்சுன்னா ஜூன், ஓகே, உற்சவம் சொல்லிச்சுன்னா ஏஎன்ஏ மார்க் பண்ணுங்க. ஓகே, சோ உற்சவம் எக்ஸன் மார்க் பண்ணுங்க, அவசரம் ஒய்என் மார்க் பண்ணுங்க, உற்சவம் அவசரம் ஒய்என் மார்க் பண்ணுங்க. ஓகே சரி, C6, H12, O6 உடைக்கப்பட்டு CO2 ஆம் H2 ஆம் மாறும். ஓகே, நம்ம இதெல்லாம் நாங்க மெமரைஸ் பண்ணணும் வேண்டி இல்ல, சும்மா ஜோசிங்க. ஆறு சின்ன மூலக்கூறு, ஆறு பெரிய மூலக்கூறு ஜோசிங்கன்னா சரி, குளுக்கோஸ் கார்பன் ஆக்சைடு ஆகும், நீராகவும் மாற்றம் அடையுது. உற்சவமா உற்சவமா, குளுக்கோஸ்ன்றது ஒப்பிட்ட அளவுல பெரிய மூலக்கூறுகள், ஏன்னா பெரிய மூலக்கூறுகள் சின்ன மூலக்கூறுகளாக வந்துட்டு மாற்றப்படுது. இப்படி பெரிய மூலக்கூறுகள் சின்ன மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு நாங்க என்ன சொல்ல போறோம், அவசேவம் சொல்லி சொல்ல போறோம். ஓகே, அதே மாதிரி புரோட்டீன் உடைஞ்சி அமினோ அசிட்ஸ் வந்துட்டு வருது, நாங்க கதைச்சிருக்கோம். ஏன்னா அதாவது அமினோ அமினங்கள் ஒன்றிணைவுதா, பல்லாயிரக்கணக்கான அமினோ அசிட் ஒன்றிணைகிறதால தான் வந்துட்டு புரோட்டீன் உருவாகுதுன்னு சொல்லி கழிச்சிருக்கோம். இங்க புரோட்டீன்
அமினோ ஆசிட்டாக மாற்றப்படும். யோசிங்க, புரோட்டீன்ன்றது எவ்வளவு பெரிய மூலக்கூறாக பார்த்துருப்பாங்க, அமினோ ஆசிட்ன்றது ஒரு சின்னரா. இப்படி பெரிய மூலக்கூறுல இருந்து சின்ன மூலக்கூறு வருமிடம் அதுவும் வந்துட்டு. ஓகே, அதே மாதிரி கிளிசரோல் சேர்ந்து ட்ரைகிளிசரைட் பாருங்க, அதாவது கொழுப்பமிலம் கிளிசரோலும் சேர்ந்து கொழுப்பு மூலக்கூறு தோற்றுவிக்கப்படுறது. சின்னரா கிளியராவே வந்து சின்ன மூலக்கூறு பெரிய மூலக்கூறு தோற்றுவிக்கப்படும் வேண்டாம், அது உட்சேபத்தாக வந்துட்டு இருக்கும். பின்ன நம்மள்ட்ட நம்ம படிச்சதான் போடணும் இல்ல, இந்த கன்செப்ட ஞாபகம் வச்சு கொடுங்க. பெரிய மூலக்கூறுகள் உடஞ்சி சின்ன மூலக்கூறுகளாக வரும்படா அது உட்சேபத்தாகும். ஓகே, சாரி, பெரிய மூலக்கூறுகள் எல்லாம் உடஞ்சி சின்ன மூலக்கூறுகளாக வரும்படா உட்சேபத்தாகும், சின்ன மூலக்கூறுகள் சேர்ந்து பெரிய மூலக்கூறுகள் வருமெண்டா உட்சேபத்தாகமாக வந்துட்டு இருக்கு. ஓகே, குழம்பாம வடிவா வந்துட்டு பார்த்து வச்சு கொடுங்க. சரி, இப்ப நம்ம நோட்ஸுக்கு வந்துட்டு வரும் என்னென்ன போட்டிருக்காங்க. ஓகே, இதுல நாங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய குறிகளை மார்க் பண்ணுங்க. அனுசபம் என்ன, அனுசபத்தின் டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து அனுசபத்தின் வகைகள் வந்து என்னென்ன அது பார்ப்பாங்க. அடுத்தது உற்சவம் அவசவம் பண்ணிருக்கோம், ரெண்டு டெபினிஷனும் அவசியம். உற்சவம் என்ன, அதே மாதிரி வந்துட்டு அவசரம் இல்லை. சோ பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, உற்சவத்துல சாரி அவசரத்துல டெபினிஷன் வந்துட்டு பாருங்களா, சுயாதீன சக்தியை வெளிப்படுவதன் மூலம். நாங்க ஏற்கனவே கதைச்சிருந்தானே, ஒரு பெரிய மூலக்கூறுல இருந்து பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக்கூறுகளாக உணர்ந்தப்படுற நேரம் சக்தி வந்துட்டு வெளியேற்றப்படும். பெரிய மூலக்கூறு சின்ன மூலக்கூறாக கூட சக்தி வந்துட்டு வெளியேற்றப்படும். அதே மாதிரி வந்து சின்ன மூலக்கூறுகள் சேர்ந்து பெரிய மூலக்கூறு வாழ்ந்த சக்தி வந்து தேவைப்படும். கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, சுயாதீன சக்தியை வெளிப்படுவதன் மூலம், சுயாதீன சக்தியை வெளிப்படுவதன் மூலம் சிக்கலான மூலக்கூறுகள் பெரிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படும். சிக்கலானார்கள் சின்னாக பெரியார்கள் சின்னாக உடைக்கப்படுது. ஓகே, சிக்கலான மூலக்கூறுகள் பெரிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு என்னது, அவசேபம் என்று சொல்லி சொல்லப்படும். சோ கிளியராகவே வந்துட்டு சக்தி வந்துட்டு விடுவிக்கப்படுது. நீங்க கெமிஸ்ட்ரியிலையும் படிச்சிருப்பீங்க, இது லெவல்ல இருக்கிற விஷயம். ஒரு தொகுதியில இருந்து சூழலுக்கு வந்துட்டு வெப்பம் வந்துட்டு விடுவிக்கப்படும்னு சொல்லி சொன்னா அது என்ன தாக்கமாக இருக்கும், புற வெப்ப தாக்கமா அக வெப்ப தாக்கமா? சூழலுக்கு சக்தி வந்துட்டு விடுவிக்கப்படும்னா கிளியராகவே வந்துட்டு அது ஒரு புற வெப்ப தாக்கமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சூழல்ல இருந்து சக்தியை வந்து உறிஞ்சு கொள்வாங்கன்னா அகவப்ப தாக்கமாக வந்துட்டு இருக்கும். எனவே அவசரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா ஒரு புற புறப்பிப்பு தாக்கம், அதான் புற வெப்ப தாக்கம் அப்படி போட்டுதான், புற புறப்பிப்பு தாக்கமாக வந்துட்டு காணப்படும். ஓகே, பின்ன கவனமா ஞாபகம் வச்சு கொடுங்க, இவர டெபினிஷன் கவனம், ஒரு வேர்ட் கூட மாத்திடக்கூடாது, ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுத வேண்டும். சுயாதீன சக்தியை வழிபடுவதன் மூலம் சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுதல் அவசரம். ஒரு வார்த்தை கூட வந்துட்டு மாத்திர கூடாது. இதுல இருக்கிற டஃப்னஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, சோ என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா, ரிசோர்ஸ் கொஞ்சம் உங்களோட மொழினோடைக்கு மாத்தி எழுதினாலும் வந்துட்டு மார்க்ஸ் போட மாட்டாங்க. சோ கவனமா இருக்கணும், என்ற அளவு உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்துட்டு எழுதுறதுக்கு பல இருக்கு. சோ கவனமா இந்த அவசரத்தினுடைய டெபினிஷன், சுயாதீன சக்தியை வழிவிடுவதன் மூலம் சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக உடைக்கப்படுதல் அவசரம் எனப்படும். அதோட ஞாபகம் கொடுங்க, புறவப்பு தாக்கம் அவசரம் சக்தியை விடுவிக்கிறதால, சுயாதீன சக்தியை விடுவிக்கிறதால வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு புற வெப்ப தாக்கமாக அல்லது புற புறப்பிப்பு தாக்கமாக வந்து இருக்கு. சோ தொடர்ச்சியாக உற்சவத்துல டெபினிஷன் வந்துட்டு போட்டிருக்காங்க. உற்சவம்டா என்ன, நம்மளுக்கு தெரியும் உற்சவம்டா நாங்க என்ன கதைச்சு இருக்கோம், அதாவது உற்சவம்டா சின்ன மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, சின்ன மூலக்கூறுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய மூலக்கூறுகள் தோற்றுவிக்கப்படும் சொல்லி சொன்னா அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் உற்சவம்.
கிளியராகவே வந்திருப்போம். அதை விட இதுக்கு சுயாதீன சக்தி தேவைப்படும். சுயாதீன சக்தி சூழலுக்கு விடுவிக்கப்பட போறது இல்ல. கண்டிப்பாக இத இந்த சின்ன முழக்கங்கள் இந்த பெரிய முழக்கங்கள் துவக்கப்படும் ஏடிபி அவசியமாக பதில் இருக்கும். பாருங்க யார்தான் போட்டுக்காங்க, சுயாதீன சக்தியை உள்ளெடுப்பதன் அங்கு வழிவிடப்பட்டது, இங்க உள்ளெடுக்கப்படும். சுயாதீன சக்தியை உள்ளெடுப்பதன் மூலம் எளிய மூலக்கூறுகள்ல இருந்து சிக்கலான மூலக்கூறுகள், எளிய மூலக்கூறுகள்ல இருந்து சிக்கலான மூலக்கூறுகள் உருவாக்கப்படுதல், எளிய மூலக்கூறுகள்ல இருந்து சிக்கலான மூலக்கூறுகள் உருவாக்கப்படுறதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு உற்சவம்னு சொல்ல போறோம். இங்க தொகுதியிலிருந்து சாரி சூழல்ல இருந்து தொகுதி வந்துட்டு வெப்பத்தை எடுத்துக்கொள்றதால கிளியராகவே வந்துட்டு இது அகவெப்ப தாக்கம் அல்லது அகப்புறப்பிப்பு தாக்கம், அகப்புறப்பு தாக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல அகவெப்ப தாக்கத்தை அப்படி போட்டிருக்காங்க. சோ இப்ப கிளியரா அனுசபத்தின டெபினிஷன் மூணு டெபினிஷனும் கவனம் படியா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு முடியும். சோ தொடர்ச்சியாக நாங்க கதைக்கு வந்துட்டு இந்த ஏடிபி தொடர்பா ஓகே அடுத்த விஷயத்துக்கு வந்துட்டு மேடிபி ஓகே பாருங்க என்ன சொல்றாங்கடா. இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாணயங்கள், இப்ப இலங்கையின ரூப், அமெரிக்கான டாலர், ஏன்னா அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரில ஜூரோன்ற ஒரு நாணயம் இருக்கு, ஸ்டேர்லிங் பவுண்ட் இருக்கு இங்கிலாந்துல. சோ அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயங்கள் வந்துட்டு இருக்குது. அது மாறும் சக்தியினுடைய நாணயமாக வந்துட்டு இருக்கிறது. அதுவும் எல்லாருலையுமே சக்தியினுடைய அழகாக வந்துட்டு இருக்கிறார்கள் வந்துட்டு ஏடிபி ஆக வந்துட்டு எடுக்கப்படுறாங்க. சோ பாருங்க ஒரு நோமலான தனிக்கல நிலையில இருக்கிற ஒரு பாக்டீரியாவில இருந்து பல்கலை நிலையில இருக்கிற நாங்க வரைக்கும் மனிதர்கள் வரைக்கும் ஓகே எல்லாருலையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏடிபி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு முக்கியமான சக்தி காவியாக வந்துட்டு செயற்படுத்தப்படுது. இப்படி ஓகே அகவப்பு தாக்கம் புலம் போடுவாங்களான்னு ஏன் நீங்க அப்படி அப்படி எதுல இருக்கிற மாதிரி எழுதுங்க. சரி அகவப்பு தாக்கம் அகப்பிறப்பிப்பு தாக்கம் எழுதுங்க, அது இருக்கிற மாதிரி எழுதுங்க. சில நேரம் மாத்தி எழுதினா அதுக்கும் புலம் போட்டா புலம் போடுவாங்க. சோ இவ்வளவு அக்குரேசியா எழுதிடுமாங்கிற ரிசோர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுது எழுத பழகு அகப்பிறப்பிப்பு தாக்கம் எழுதுங்க. ஆனா அகவப்பு தாக்கம் அப்படி சொல்லி இருக்காங்க. சரி பின்ன பாருங்க அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நாணயம் இருக்கு. ஆனா எல்லாருலயுமே வந்து சின்ன பாக்டீரியாவில இருந்து பல்கல் அங்கி வரைக்கும் எல்லாருலயுமே வந்துட்டு பார்த்தோம்னா சக்தி இந்த நாணயமாக வந்துட்டு இருக்கிறது ஏடிபி. இப்படி எல்லா அங்கிகள்லயுமே வந்துடும் சக்தியினுடைய பொதுவான ஒரு அழகாக வந்துட்டுனால வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு விசேடமான பேர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. என்ன பேருன்னு சொல்லிச்சோம்னா ஓகே அகில சக்தி நாணயம், சக்தி பரிமாற்றங்களினுடைய அகில நாணயம், சக்தி பரிமாற்றங்களினுடைய அகில நாணயம் அல்லது அகில சக்தி நாணயம். அப்படி அகிலன்னு சொல்லிச்சுனா என்ன அர்த்தப்படும், பூமியை குறிக்கும். இந்த எந்த வேர்ல்டுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் அகிலம் என்று சொல்லிச்சுடுவோம். சோ உலகத்துல இருக்கிற எல்லா அகில்களையும் சக்தி நாணயமாக வந்துட்டு இருக்க போறார்கள் வந்துட்டு கேடிபியா இருக்கு. இதாலதான் சக்தி பரிமாற்றங்களினுடைய அகில நாணயம் என்ற பெயரை கொடுக்குறாங்க. சின்ன பாக்டீரியாவில இருந்து பெரிய பல்கலங்கி வரைக்கும் எல்லாருலையுமே வந்துட்டு பார்த்தோம்னா சக்திய காவராக்களாக வந்துட்டு இவை வந்துட்டு இருக்கு. சரி அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சோ நாங்க நீங்க பிசிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ஏன்னா சக்தியை பொறுத்த வரைக்கும் சக்தின்றது வேலை செய்வதற்கான ஆற்றலாக வந்துட்டு இருக்கு. வேலை செய்வதற்கான ஆற்றலை தான் வந்து நாங்க சக்தி என்று சொல்லி சொல்லுவோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இப்ப உங்களுக்கான நேரம் என்னென்ன விஷயங்களுக்கு சக்தி தேவைப்படும் ஓகே நாங்க கதைச்சிட்டோம். உற்சவ தாகங்களுக்கு சக்தி தேவைப்படும் சொல்லி கேட்டுட்டோம். தூக்கப்படுற தாகம் இல்லாதக்குமே சக்தி தேவை. சோ என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்க, என்னென்ன விஷயங்களுக்கு வந்துட்டு சக்தி வந்துட்டு தேவைப்படும், சக்தி தேவையான தாக்கங்கள், அதாவது ஏடிபி தேவைப்படுற தாக்கங்கள். இதான் இந்த தரம் கேள்வி 2024 பேச்சுக்கு எதிர்பார்த்துருக்கிற கேள்வி. ஒருவேளை இந்த தரம் வரலாட்டி உங்களுக்கு அடுத்தடுத்த தரங்கள்ல வந்துட்டு வரலாம். அதாவது பின்வருவன பற்றுள்ள எது ஏடிபி தேவைப்படுறதுன்னு கேள்வி, தேவைப்படாத கேள்வி. இங்க இதை மட்டும் இதுல ஒரு 5-6 நிகழ்வுகள் போட்டிருக்கானுங்க. ஆனா நாங்க இதுக்கு பிறகு 4ஆம் பாடம் படிப்போம், அதுக்கப்புறம் 5ஆம் பாடம் படிச்சு கொண்டிருக்க தானே அது. அதே மாதிரி எங்களை 10 பாடத்துலயும் எவ்வளத்த விடத்தெல்லாம் இந்த ஏடிபி கதை வருதோ எல்லாத்தையும் மார்க் பண்ணு, இந்த இடத்தை மட்டும் மார்க் பண்ணாம. அவங்க கேள்வி போடக்குள்ள வந்துட்டு மொத்தமா தான் போடுவாங்க. கேள்வி போடக்குள்ள வந்துட்டு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா மொத்தமா தான் போடுவாங்க.
எல்லா இடத்துலயுமே எடுப்பாங்க. இந்த ஏடிபி சம்பந்தப்பட்ட கதவான இடத்துல எந்தெந்த நிகழ்வுக்கு ஏடிபி தேவை, எந்தெந்த நிகழ்வுக்கு ஏடிபி தேவைன்னு சொல்லி இது செஞ்சு வச்சு போடுங்க. சோ பதார்த்தங்கள்ன்ற தொகுப்பு மாதிரி அதை போட்டிருக்காங்க. என்ன பதார்த்தத்துல தொகுப்புனா புதிய தொகுப்பு, அவரு தொகுப்பு, இனிப்பு தொகுப்பு, எல்லா தொகுப்பு மாதிரி வரப்படும். அதே மாதிரி முதல்வர் மின்சபு கூடாக உயிர்ப்பான கடத்தல் பழமையாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, முதல்வர் மின்சபுல வந்துட்டு சில பதார்த்தங்கள் கடத்தப்படுறதுக்கு ஏடிபி தேவையில்லை, மந்தமாக வந்துட்டு கடத்தப்படும். ஆனா சில பதார்த்தங்கள் கடத்தப்படுறதுக்கு ஏடிபி தேவை. நரம்பு கணத்தாக்குகளினுடைய கடத்தல் கணத்தாக்கம் கடத்தப்படுறதுக்கு ஏடிபி தேவையில். அடுத்தது எங்களோட தசை சுருக்கம், நம்மளுக்கு தெரியும் எங்களோட இதுல தசை சுருக்கம் நிகழ்வதன் காரணமாகத்தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, தசை சுருக்கம் நிகழ்வதன் காரணமாகத்தான் வந்துட்டு பார்த்தோம்னா இது வந்து நடக்குது, ஏன்ன எங்களோட அசைவு வந்து நடக்குது. சோ இந்த தசை சுருக்கத்தை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கிளியராகவே வந்துட்டு ஏடிபி தேவைப்படுற ப்ரோசஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பிசி சவக்கு முளைகளினுடைய அசைவுக்கு ஏடிபி வந்துட்டு தேவையா, அது உயிர் ஒளிர்வுகள். இந்த மின்மினி பூச்சி பார்த்துருக்கிறீங்களா, மின்மினி பூச்சி தேவையில வந்து ஒரு ஒளிய புறப்பிக்க கூடியாங்க. சோ அப்பயும் வந்துட்டு ஒளிய வந்துட்டு புறப்பிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஏடிபி வந்துட்டு அவசியம். ஓகே, என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மின்மின் நாங்க ஏழாம் படத்துல மணிக்கிற படிக்கிற பாப்போம் இந்த பகுதியை, மின்மினி பூச்சியில அந்த கலரை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஜீன் பரம்பரை இலக ஒன்று இருக்குது. அந்த பரம்பரை இலக வந்துட்டு ஒரு புகையில, புகையில செடி இருக்கலாம், அதுக்குள்ள வந்துட்டு புகுத்தி ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது வந்துட்டு இரவையில வந்துட்டு அந்த லைட்டுக்கு வந்துட்டு கலர் பண்ணும், அவ்வளவு வெளிப்படுத்தல் அடிமை அளவு வந்துட்டு கலர் பண்ற மாதிரி ஒரு தாவரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. புகையிலே தாவரம் ஜெனடிக்கல் மோடிஃபைடு டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்க அங்க வச்சது தொடர்பாக கதைப்போம். ஓகே, ஒரு தகவலா சொல்லிட்டு போறோம். சோ கிளியராகவே வந்து இந்த ஒளிர்வுகள் மின்மினியில இந்த லைட் வந்து வர்றதுக்கு காரணமாக வந்துட்டு அதுக்கும் ஏடிபி தேவை. இந்த 9ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு இன்னைக்கு ஞாபகம் இல்லை, இங்கே பார்த்து ஞாபகம், இந்த மின் விலாங்கு சம்பந்தமாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? மின் விலாங்கு கரண்ட் அடிக்கிற மீன் அண்டு, அப்படியே தொட்டா வந்து ஷாக் பண்ற மீன் அண்டு, கிரேட் 9 or 10 சம்திங் பழைய சிலபஸ் இருந்தாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சில ஒரு வகையான இந்த விலாங்கு மாதிரி நீட்டு மீன் ஒன்று இருக்கு. ஓகே, எலக்ட்ரிக்கல் ஈரா பேர். ஓகே, சோ அந்த மின் விலாங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவிய வந்துட்டு கரண்ட், ஓகே, இது ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்த வேறுபாட்டை வச்சிருப்பாங்க. ஒரு ஏணி ஆக்கள் வந்துட்டு தாக்கு வார நேரம் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த அழுத்த வேறுபாடு வீலுக்கு ஏற்படும், அந்த கரண்ட் வந்துட்டு வீலுக்கு ஏற்படும், இடைக்கவிகள் வந்து பாதுகாப்பு முடியாது. இப்படி அந்த கரண்டை புறப்பிக்கிறதுக்கு ஏற்றி வந்து தேவை, அதுதான் மின் விடுவிப்புகள் என்று போட்டிருக்கிறாங்க. சோ இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. பட் இனி வர வர ஒரு இதுக்கு ஒரு ஷோர்ட் நோட் பண்றதுக்கு ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நாங்க 4ஆம் படம் 5ஆம் படத்துல நிறைய விஷயம் பத்தி ஏடிபி எதற்கு ஏடிபி தேவை, எதற்கு ஏடிபி தேவை ரெண்டா பிரிங்க, ஏடிபி தேவைப்படும் நிகழ்வுகள், ஏடிபி தேவைப்படாத நிகழ்வு. சோ இந்த கேள்வி 3 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. இந்த தரம் அவங்களுக்கு இதான் கேள்வி, 2024 வச்சு ஆகுது 5ஆவது கேள்வி ஃபைனல் எக்ஸாம். ஒரு வேளை இந்த தரம் வராம விடாது, அப்படி ஒரு வேளை மிஸ் ஆகினா 2025க்கா இருக்கு, இப்ப நான் வராம விடாது. அதே மாதிரி உங்களுக்கு 2026 2028 சில நேரம் சான்சஸ் இருக்கலாம். பட் டேர்ம் எக்ஸாம்ல இது வளமையான கேள்வி. ஏடிபி உண்டு, ஏடிபி சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டனுக்கு போவாங்க, அல்லது இதான் பழமையான கேள்வி. பின்வருவனவற்றில் ஏடிபி தேவைப்படுறது, பின்வருவன்ல ஏடிபி தேவைப்படாது, அப்படியான ஒரு கேள்வியாக வந்துட்டு போடுவாங்க. சோ கிளியரா வந்துட்டு பார்த்து வச்சு கொடுக்கும், அதோட அந்த பகுதி முடியுது. சோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்துக்குவே வந்துட்டு சக்தி முதலாக செயற்படுறாங்க வந்துட்டு யாரு, சூரியன். ஏன்ன சூரியன் தான் வந்து பிரதானமான சக்தி முதலாக வந்துட்டு செயற்படுத்தப்படுது. அந்த சூரியன்ல இருந்து ஓகே இந்த ஏடிபி சக்தி வரைக்கும் எப்படி கன்வெர்ட் ஆகுது, சூரிய சக்தி வந்துட்டு ஏடிபி சக்தியாக வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆகுது, என்னென்ன ஸ்டெப்ஸ் கூட வந்துட்டு கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. உயிர் கோளத்தில் உயிர் தொகுதிகளினுடைய சக்தி தொடர்புகள் தொடர்பான படிகள் என்று 4 ஸ்டெப் வந்துட்டு போட்டிருக்காங்க, தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்கள்ல ஸ்ட்ரக்சருக்கு எழுத வரலாம். பாருங்க, இந்த சூரிய சக்தி பிரதானமாக முதலாக சொல்லப்படுவது சூரிய சக்தியாக வந்து இருக்க போதும், இது எப்படி ஏடிபி சக்தியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, முதலாவது வந்துட்டு பார்த்தோம்னா முதலாவது ஸ்டெப்பாக போட்டிருக்கிறது, சுற்றாடலில் இருந்து உயிரியலுக்குரிய தொகுதிகளுக்குள் சூரிய கதிர்ப்பின் ஊடாக சக்தி பாய்கின்றது. அதாவது நீ சொல்ல வர விஷயம் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா,
இந்த உலகத்துக்கு பிரதானமான சக்தி முதலாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சூரியன் வந்துட்டு இருக்குது. சூரியன்ல இருக்கிற சக்தி வந்துட்டு என்ன செயல்படுதுன்னு சொல்லி சொன்னா மற்ற சூழல் தொகுதிகளுக்கு வந்துட்டு பாயும். ஓகே, சோ விசேடமாக இந்த சூரிய சக்தியை கைப்பற்றி உணவை தொகுக்கிற செயல்முறைக்கு என்ன பேர் சொல்றது? சூரிய சக்தியை எல்லாராலையும் கைப்பற்ற முடியாது. சிலாக்கள், சில பெரும்பாலான சயன பாக்டீரியாக்கள், சில அல்காக்கள், ஏன்னா அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா சில சாரி பெரும்பாலான தாவரங்கள், எல்லா தாவரங்கள் இதெல்லாமே சூரிய சக்தியை வந்துட்டு கைப்பற்றக்கூடிய ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. இந்த சூரிய சக்தியை கைப்பற்றின இந்த ஆற்றலுக்கு நாங்கள் சொல்ல போற பெயர் வந்துட்டு என்னது? ஒளித்தொகுப்பு, போட்டோசிந்தசிஸ் சொல்லி சொல்லுவோம். ஏன்னா சோ பாருங்க, இந்த சூரிய சக்தி வந்துட்டு ஒளித்தொகுப்பு செயல்முறையால வந்துட்டு கைப்பற்றப்படும். ஒளித்தொகுப்பு செயல்முறையால வந்துட்டு கைப்பற்றப்படும். பாருங்க, இப்படி ஒளித்தொகுப்பு செயல்முறையை நடத்துறதுக்காக வெவ்வேறு அங்கிகள்ல வெவ்வேறு நிறப்பொருட்கள் வந்துட்டு காணப்படுது. ஓகே, வெவ்வேறு அங்கிகள்ல வெவ்வேறு நிறப்பொருள் வந்துட்டு காணப்படுது. குளோரபிள் என்ற ஒரு மூலக்கூறு காணப்படுது. நாங்க படிப்போம் ஒளித்தொகுப்பு தலைப்பு குளோரபிள் என்று இருக்கு. அதே மாதிரி கெரட்டின் என்ற ஒரு மூலக்கூறு இருக்கு, சாந்தோஃபில் இருக்கு. சோ இப்படி எக்கச்சக்கமான ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்கு. அல்காக்கள்ல வெவ்வேறு சாதின பொருள் எல்லாம் இருக்கு. ஓகே, பைக்கோபிளின் புரோட்டீன் அப்படி மூன்றாம் படத்துல இதெல்லாம் படிப்போம். சோ பிரதானமான ஆற்றல் வந்துட்டு இந்த குளோரபிள் தான். ஓகே, சோ சுற்றாடல இருந்து இந்த நிறப்பொருட்களை கொண்ட கிணங்களால, அதான் நிறப்பொருட்களை கொண்ட கிணம்பு நேரம் மென்ஷன் பண்றாங்க, இந்த குளோரபிள் மென்ஷன் பண்றாங்க, ஒளித்தொகுப்பு செயல்முறையால வந்துட்டு கைப்பற்றப்படும். இந்த சூரிய சக்தியை வந்துட்டு கைப்பற்றுகின்ற ஆற்றலாக வந்துட்டு இந்த ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் வந்துட்டு இருக்குது என்று சொல்லி சொல்றாங்க. ஓகே, நல்லா ஜோசி சொல்லுங்க. இது நீங்க கிரேட் டென் லெவல்லேயே வந்துட்டு படிச்ச விஷயமாக வந்துட்டு இருக்கும். இந்த ஒளித்தொகுப்பு என்ற நிகழ்வுல வந்துட்டு நடைபெறுறது எப்படி அந்த சக்தி மாற்றமாக வந்துட்டு இருக்கு? என்ன சக்தி என்ன சக்தியாக மாற்றப்படுது? ஓகே, கிளியராகவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அங்க இருக்கிறது வந்துட்டு சூரிய ஒளி சக்தி. சூரியன்ல இருக்கிறது சூரிய ஒளி சக்தி என்னவாக கன்வெர்ட் ஆகுது? இந்த ஒளி சக்தி வந்துட்டு என்னவாக கன்வெர்ட் ஆகுது? என்னவாக மாற்றப்படுது? தாவரங்கள்ல மாப்பொருளாக வந்துட்டு மாற்றப்படுது. குளுக்கோஸாக வந்து மாப்பொருளாக மாற்றப்படுதுன்னு கழிச்சிருக்கு. கிளியராகவே வந்து அது என்ன? ரசாயன சக்தி. சோ பின்ன இங்க வந்துட்டு பார்த்தோம்னா பதிக்கப்பட்ட இந்த சூரிய சக்தி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா தாவர கலங்கள்ல வந்துட்டு ரசாயன சக்தியாக வந்துட்டு மாற்றப்படுது. சோ இத ரெண்டாவது ஸ்டெப்பாக வந்துட்டு போட்டிருக்காங்க. அதாவது குளோரபிள் போன்ற நிறப்பொருட்களை கொண்ட கிணங்களால ஒளித்தொகுப்பு என்ற ப்ரோசஸ் கூடாத சூரிய ஒளி வந்துட்டு கைப்பற்றப்படும். இப்படி சூரிய சக்தி கைப்பற்றப்பட்டு ரசாயன சக்தியாக வந்துட்டு மாற்றப்படப்படும். ஓகே, இப்ப ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டாச்சு. ஓகே, குளுக்கோஸ் ரெடி. சோ இந்த குளுக்கோஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும், நாங்க கலச்சுவாசம் சம்பந்தமாக வந்துட்டு கதைப்போம். இந்த கலச்சுவாசத்துல பிரதானமான சுவாச கீழ்ப்படையாக வந்துட்டு இருக்கிறார். கலச்சுவாசத்துல பிரதானமான சுவாச கீழ்ப்படையாக இருக்கிறார்கள் குளுக்கோஸ். சோ அந்த சுவாசத்துக்காக வந்துட்டு இந்த ரசாயன சக்தி, இந்த ரசாயன சக்தி வந்துட்டு சுவாச செயல்முறை கலச்சுவாசத்துக்காக வந்துட்டு பயன்படுத்தப்படும். கலச்சுவாசத்துக்காக வந்துட்டு பயன்படுத்தப்படும். இப்படி நம்மளுக்கு தெரியும், நாங்க கலைச்சிருக்கோம், இது உலகில் இருக்கிற விஷயம். கலச்சுவாசத்தினுடைய விளைவாக என்ன வழிபடும்? அவசர தாக்கம் பண்ணி கதைச்சிருக்கிறாங்க. சோ கண்டிப்பாகவே வந்துட்டு ஏடிபி வந்துட்டு விளைவாக்கப்படும். அந்த ஏடிபி வந்துட்டு பார்த்தோம்னா உடலினுடைய பல்வேறு செயற்பாடுகளுக்காக வந்துட்டு பாவிக்கப்படும். ஓகே, பல்வேறு சக்தி தேவைப்படும் செயல்முறைகள் ஏடிபி சேமிக்கப்பட்ட ஏடிபியில சேமிக்கப்பட்ட சக்தி வந்துட்டு பயன்படுத்தப்படும். இல்லை, கிளியரா பாருங்க, இதனுடைய சாராம்சத்தை வந்துட்டு பாருங்க என்ன சொல்ல போறோம். அதாவது உலகத்தில இருக்கிற பிரதானமான சக்தி முதலாக வந்துட்டு அமைய போறது வந்துட்டு பார்த்தோம்னா சூரிய சக்தியாக வந்துட்டு இருக்க போது. பிரதானமான சக்தி முதலாக வந்துட்டு அமைய போறது சூரிய சக்தியாக வந்துட்டு இருக்க போது. சோ அந்த சூரிய சக்தியில இருக்கிற சக்தியானது அவங்க பல்வேறு தொகுதிகளுக்கு கூடாக பூமியை வந்தடைய போது தாவரங்கள் இந்த நிறப்பொருட்களை கொண்ட குளோரபிள் போன்ற கலங்களான அந்த சூரிய சக்தியை கைப்பற்றி ரசாயன சக்தியாக மாற்றும். மூன்றாவது ஸ்டேப், இப்படி ரசாயன சக்தியாக மாற்றப்பட்டார்கள் கலச்சுவாச செயல்முறைக்கு உட்படுவார்கள். உட்பட்டு அது கூட ஏடிபி வந்துட்டு உருவாக்கப்படும். நாலாவது ஸ்டெப், அந்த ஏடிபி உடலினுடைய சக்தி தேவைப்படுகின்ற
பல்வேறு தாக்கங்களின் போது வந்துட்டு பயன்படுத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, பல்வேறு தாக்கங்கள்ல வந்துட்டு பயன்படுத்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்க போகுது. சோ இதோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த பகுதி முடியுது. கிளியரா? சரி, அதோட அந்த பகுதியை கம்ப்ளீட் பண்ணிடும். தொடர்ச்சியாக நாங்க பார்க்க போறது வந்துட்டு ஏடிபி தொடர்பான பகுதி. இந்த தரம் ஃபைனல் எக்ஸாமுக்கு எதிர்பார்த்திருக்கிற ஒரு எஸ்ஏ க்வெஸ்சன் ஏடிபி. ஓகே, சோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏடிபி ஒரு நியூக்ளியோரைட் ஆகும், இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு போறாங்க. ஏடிபி என்றது ஒரு நியூக்ளியோரைட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க. ரைட், வரும் நாங்க அங்க வச்சு கதைச்சிருக்கோம். எங்க நியூக்ளிக் ஆசிட் படிக்க கூட இது தொடர்பாக வந்துட்டு கதைச்சிருக்கிறோம். ஏடிபி என்றது வந்துட்டு ஒரு நியூக்ளியோரைட் என்ன மாதிரி கதைச்சிருக்கோம். என்ன ஏடிபியை பொறுத்த வரைக்கும் நியூக்ளிக் அமிலங்கள்ல காணப்படாத ஒரு நியூக்ளியோரைட் சொல்லி கதைச்சிருக்கோம். சோ நாங்க நம்ம பேசிக் திங் தான், ஒரு நியூக்ளியோரைட்டினுடைய கூறுகள் வந்துட்டு என்னவாக இருக்கும், ஒரு பெண்டோஸ் வெல்லம், ஒரு 5 கார்பன் வெல்லம் இருக்கும், அதே மாதிரி ஒரு நைட்ரசன் பேஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு போஸ்பேட் குரூப் வந்து இருக்கும். யாரு ஒரு நியூக்ளியோரைட்டினுடைய கட்டமைப்பு, இவரை ஒரு நியூக்ளியோரைட் சொல்லிட்டோம். ஒரு நியூக்ளியோரைட் கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கும், ஒரு பெண்டோஸ் வெல்லம் இருக்கும், ஒரு நைட்ரசன் பேஸ் இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு போஸ்பேட் கூட்டம் மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்படிதான் வந்துட்டு இது வந்துட்டு காணப்பட போகுது. சோ கிளியராவே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இங்க வந்து ஸ்லைடான சேஞ்சஸ் வந்துட்டு இருக்க போகுது. என்ன சொல்றாங்கடா, இந்த ஏடிபியை பொறுத்த வரைக்கும் பெண்டோஸ் வெல்லம் தானே. சோ நாங்க பெண்டோஸ் வெல்லத்துல 3 பெண்டோஸ் வெல்லம் கதைச்சிருக்கிறோம். அது நியூக்ளிக் ஆசிட்ல காணப்படுறது 2 தான், ஒன்று டியோக்ஸிரைபோஸ் ரைபோஸ். இது கூட வந்துட்டு என்ன காணப்படுதுன்னா ரைபோ. ஓகே, இங்க 5 கார்பனா இருக்கப்போறா ரைபோ. நாங்க நைட்ரசன் பேஸ்ல வந்து நிறைய கதைச்சிருக்கோம், ஏடி. ஓகே, அதே மாதிரி ஏயு சிஜி கதைச்சிருக்கிறோம், அதே மாதிரி டீம் இருக்கும். அதாவது ஆர்என்ஏ ஏயு சிஜி, டிஎன்ஏ ஏடி சிஜின்னு கதைச்சிருக்கோம். நைட்ரசன் பேஸ் இவர்ல ஒரே ஒரு நைட்ரசன் பேஸ் தான் இருக்கும். அந்த நைட்ரசன் பேஸ் வந்து யார் இருப்பாங்கடா, அடினின் வந்துட்டு இருப்பாங்க. நைட்ரசன் பேஸ் ஆக வந்துட்டு அடினின் இருப்பாங்க. சோ நைட்ரசன் மூலமாக அமைய போறது வந்துட்டு அடினினாக இருக்கும். ஓகே, அடுத்தது போஸ்பேட் குரூப் வந்து பலமையாக வந்து நைட்ரசன் எத்தனை போஸ்பேட் குரூப் இருக்கும், ஒன்று. என்ன ஒரு போஸ்பேட் குரூப் தானே இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு பார்த்தோம்டா 3 போஸ்பேட் குரூப் வந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சங்கிலி மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு ஏடிபியினுடைய கட்டமைப்பு. இது தொடர்பாக தான் போட்டிருக்காங்க, ஏடிபி ஒரு நியூக்ளியோரைட், இது 3 கூறுகளை வந்துட்டு கொண்டிருக்கும், ஒரு ரைபோஸ் வெல்லத்தை கொண்டிருக்கும், அதே மாதிரி அடினின் நைட்ரசன் மூலத்தை கொண்டிருக்கும், அதே மாதிரி 3 போஸ்பேட்டு கூட்டங்களை கொண்ட சங்கிலி. வழமையாக ஒரு நியூக்ளியோரைட்னு சொல்லி சொன்னா ஒரு போஸ்பேட்டு கூட்டம் தான் இருக்கிறது. பட் இங்க வந்துட்டு 3 போஸ்பேட்டு கூட்டங்களை கொண்ட ஒரு சங்கிலியை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக வந்துட்டு இருக்கு. ஓகே, நாளைக்கு வந்துட்டு இதனுடைய பயன்பாடுகள் சம்பந்தமாக கதைச்சிட்டு நொதிய செக்ஷனுக்குள்ள வந்து நாளைக்கு போகிறோம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த நோட்ஸ் அதே மாதிரி நொதிய ரெண்டும் சேர்த்த மாதிரி உங்களோட அடுத்த டியூட் வந்துட்டு வரும். ஸோ பார்த்து நோட்ஸ் எழுதி கொடுங்க. ஓகே, நாளைக்கும் கிளாஸ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை லீவ், நாளைக்கும் கிளாஸ் இருக்கு, ஒரு கிளாஸ் விட்டு விட்டாங்க. ஸோ நாளைக்கும் கிளாஸ், 2 கிளாஸ் இருக்குதா, இன்னைக்கு யூனிஃபைவ் அடிக்கலாம் போயிட்டு நாளைக்கு 2 எடுப்போம். ஸோ அதில் வந்துட்டு அந்த தசையிலே எங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் கதைச்சிருக்கோம், அதற்காக பார்த்துவீங்க. நாளைக்கு வந்துட்டு அதில் தொடர்ச்சியை பார்ப்போம், நாளைக்கும் போட்டுருக்கு பார்ப்போம்.